ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்லேருந்து ரிலீஸ் பண்ண கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஆர் ஐடிஐ லெவல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. இதோட நோட்டிஃபிகேஷன் பற்றி நோட்டிஃபிகேஷன் வந்த அன்றைக்கே நம்ம சேனலில் பார்த்துட்டோம். இந்த வீடியோலையும் இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுற, பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்து இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. இன்றைக்கி நைட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11/9/2024 இன்றைக்கி தான். ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கரெக்ஷன் விண்டோ பீரியட் பார்த்தீங்கன்னா 15/15 வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 15/17 ஏதாவது அப்ளிகேஷனில் எடிட் பண்ணால் பண்ணிக்கலாம். இன்றைக்கே நீங்கள் மறுபடி எடிட் பண்ணால் கூட இன்றைக்கி அதில் சான்ஸ் இருக்குது, மறுபடி கூட நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா 9/11/2024 அன்றைக்கி தமிழ் எலிஜிபிலிட்டி ஜென்டர் ஸ்டடிஸ் அந்த பேப்பர் 1 எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டட் எக்ஸாம். 11/11/14/11 வரைக்கும் இந்த 4 நாளில் என்றைக்கு நாள் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறையா விதமான சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 861 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதில் நிறையா வகையான போஸ்டிங் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னாலும் நீங்கள் அதே டிபார்ட்மெண்ட்டில் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டிகிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கீங்க, பிஇ முடிச்சிருக்கீங்கனாக்கா அப்ளை பண்ணலாம் தான் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 861 வேகன்சி. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வேகன்சி முதற்கொண்டு இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ரொம்ப விருப்பப்படுற ஜாப் அது எல்லாமே. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து அப்ளை பண்ணலாம். அதர்ஸ் கேண்டிடேட், அதாவது ஜென்ரலில் வர கேண்டிடேட், அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மற்ற நிறையா போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 32 சொல்லியிருக்காங்க. ஒரு 3 போஸ்டிங் மட்டும், அதாவது அந்த அசிஸ்டன்ட் டெஸ்டர், அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர், அந்த ஹாஸ்டல் சூப்பரண்டன்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர், இதுக்கெலாம் 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாத்துக்குமே 32 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு. அது இல்லாமல் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அந்த டிஎன்சி கேண்டிடேட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் சொல்லியிருக்காங்க. 60 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட்டே கிடையாது. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு டிப்ளமோ தான் சொல்லியிருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் டெஸ்டருக்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், என்னென்ன டிப்ளமோக்கெலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அது மட்டும் இல்லாமல் அந்த டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஜுகேஷன், இந்த மாதிரியான டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அதிலே நீங்கள் பிஇ முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் 10th 12th குவாலிஃபிகேஷனுமே சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஸ்டெனோகிராஃபிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்து டைப் ரைட்டிங், ஸ்டெனோகிராஃபி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அந்த டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா 10th முடிச்சிருந்து அந்தந்த ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் அந்த அக்ரிகல்ச்சரில் டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அக்ரிகல்ச்சர் போஸ்டிங்கு மட்டும், மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதிலே சொல்லியிருப்பாங்க தி கேண்டிடேட் ப்ரொசஸிங் டிகிரி இன் தி சப்ஜெக்ட் ஆர் ஆல்சோ எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம், ஆனால் அந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு மட்டும் டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ண முடியாது, டிப்ளமோ தான் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆப்டிலேருந்து ஒரு 200 க்வெஸ்சன் கேட்பாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி தான், அதை கணக்கில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஜென்ரல் ஸ்டடிஸில் நீங்கள் எடுக்கிற 150 மார்க், அது இல்லாமல் சப்ஜெக்ட் பேப்பர்லேருந்து 300 மார்க், மொத்தமாக சேர்த்து 450 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் இருக்கும். இதில் அந்த பேப்பர் 1 வந்து ஓஎம்ஆர் பேஸ்டான இருக்கும். பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் வந்து சிபிடி முறையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட் கோட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் தான் ஆல்ரெடி அப்ளை பண்ணுற வீடியோலாம் போட்டிருக்கோம். 38 மாவட்டத்துலேயுமே எக்ஸாம் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஜாப். அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. தொடர்ந்து இந்த ஜாப் பற்றின அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றின லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. குரூப் 2 எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அந்த மேக்ஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்டை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.